Hello friends, welcome to Tasty Cooking Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து எலை நிறைய தடுக்கிறதுக்கான ஒரு ஹேர் ஆயில். இது வந்து என்னென்ன ஹெர்பல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இந்த ஆயிலை ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நான் எப்போவுமே என்னோட ஹேருக்கு நான் யூஸ் பண்ணி என்னோட ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணுவேன். இது வந்து வீடியோக்காக இது எடுத்தது கிடையாது, இது என்னோட அனுபவம். வந்து கிரே ஹேர் ஸ்டார்ட் ஆனாலும் அந்த இந்த எண்ணெயை நீங்கள் தடவும் போது அது கருமையாக மாறிடும். கருப்பாக இருக்கிற முடிக்கு தடவுனா கூட உங்களுக்கு வந்து இலை நிறைய வராமல் தடுக்கும். இதனால் இது இலை நிறைய தடுக்கிறதுக்கான வராமல் இருக்கிறதுக்கான எண்ணெய் இது. இது விடாமல் ஒரு மாதம் தடவுனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும், உங்களோட முடி கலர் மாறும். இது என்னோட அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ இதை பார்க்கலாம். அதுக்கான தேவையான பொருட்களை பார்ப்போம். நான் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன், தேங்காய் எண்ணெய் எடுக்கலை. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கிரே ஹேர் வந்து பிளாக்காக மாறும். ஸோ நான் இந்த பொருள் எல்லாமே நம்மளோட முடியை கருமையாக்குறதுக்கான பொருள் தான். நான் என்னென்னு சொல்கிறேன். இந்த அளவுக்கு நான் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய். இது வந்து கரிஞ்சீரகம். இதை வந்து முழுசாகவும் போட்டுக்கலாம், இல்லை ஒரு மிக்சியில் ஒரு சுற்று விட்டு பொடிச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து மிக்சியில் போட்டு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து வேப்பிலை எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு, இது கருகப்பிலை. இது வந்து வெந்தயம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த எண்ணெயில் போட்டு ரெடி பண்ண போகிறோம். இப்போ அந்த கருஞ்சீரகத்தை நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருஞ்சீரகத்தை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்படி பண்ணும் போது இதோட சாறு வந்து நல்லாவே எண்ணெயில் இறங்கும், அதனால் இப்படி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எல்லா பொருட்களையும் நம்ம இதில் சேர்க்கலாம். எண்ணெயை வந்து கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருக்கேன், இப்போ ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கிறேன். மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. வெந்தயம் வந்து ரொம்பவே நல்லது, தலைக்கு வந்து நல்ல குளிர்ச்சி முடி வளர்ச்சியை கொடுக்கும். நான் எப்போவுமே ஹேர் ஆயில் வந்து வீட்டில் தான் தயாரித்து நான் தடவிப்பேன். எனக்கு ஹேர் ஆயில் வந்து நான் வெளியில் கடைகளில் வாங்கவே மாட்டேன். இந்த மாதிரி பொருட்களை வச்சு நான் தடவும் போது என்னோடய முடி வந்து நல்ல கருமையாகவே இருக்கும். ஒன்று ரெண்டு வெள்ளையாக இருந்தால் கூட அது அப்படியே கருமையாக மாறி காட்டியிருக்கு. என்னோடய அனுபவத்தில் இது வந்து கண்டிப்பாக இதை நான் பார்த்துருக்கேன், அதனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். தைரியமாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் மற்ற வீடியோஸ் எல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியாது, நான் எனக்கு சரியாக இருந்தால் தான் அந்த நான் அதை வீடியோவாக எடுத்து போடுவேன். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி எண்ணெயை நீங்கள் ஒரு மாதம் தடவிட்டு வாங்க. இதே மாதிரி உங்களுக்கு எனக்கு வந்து நான் ஒரு வாரத்துக்கு தேவையான எண்ணெயை மட்டும்தான் நான் எடுத்து இதை ரெடி பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதம் வேணாலும் நீங்கள் தேவையான எண்ணெயை ஊற்றி அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே எண்ணெய் பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வந்து அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம இப்படி செஞ்சு பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து முடிக்கு வந்து எந்த டேமேஜ் ப்ராப்ளமும் வராது, முடிக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதனால தான். ஸோ இப்போ வந்து அடுத்தது நம்ம நல்லாவே சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கருஞ்சீரகத்தையும் போட்டுக்கலாம். ஹேர் ஆயிலெலாம் நீங்கள் வெளியே தயவுசெய்து வாங்காதீங்க, அதில் என்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. வீட்லேயே இந்த மாதிரி இயற்கையான பொருளை வச்சே நம்ம பண்ணிடலாம். ஸோ இது வந்து நல்லாவே எண்ணெயில் அந்த சாறு இறங்குது. இப்போ வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது வந்து நம்ம வந்து வேப்பிலையை போட போகிறோம். அதை பார்த்து பொறிக்கணும்னா அடுத்தது வந்து நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், பெரிக்கும். அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெயை. ரொம்பவே கருக விடக்கூடாது, இதெல்லாம் வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் கடக்கணும். இது அது இந்த எண்ணெய் வந்து நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த எண்ணெய் வந்து நல்லா கூல் ஆகணும், அது வரைக்கும் இந்த பொருள் எல்லாமே எண்ணெயிலே கடக்கணும். அப்போ தான் இந்த எண்ணெயில் வந்து எல்லா சாரும் இறங்கும். இதை வந்து நம்ம வந்து ஒரு துணியினால் வடிகட்டி எடுத்துக்கலாம். இது ஆறுற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் நல்லாவே ஆறிடுச்சு. இப்போது இந்த எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா தூசியெல்லாம் வரும். அதனால் இந்த வடிகட்டிலே ஒரு துணி மாதிரி போட்டு நம்ம இதில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ அந்த துணி எடுத்துட்டேன். ஸோ நம்ம வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா கலராக வந்திருக்குன்னு. இது வந்து ரொம்பவே முடிக்கு வந்து நல்லது. இது இளநரைய கண்டிப்பாக தடுக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இது நான் வந்து யூஸ் பண்ணுற எண்ணெய், அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நான் வந்து வீடியோக்காக நான் எடுத்து போடலை. இது என்னோடய அனுபவம். உங்களுக்கும் இது யூஸ் ஆகும்ட்டான் தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் டேஸ்டி குக்கிங் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.